ரட்சிக்கப்பட்டிருக்கிற குடும்பம் எப்படி வாழ வேண்டும்? பரிசுத்தமாக வாழ வேண்டும். ஏனென்றால் ரட்சித்த தேவன் பரிசுத்தர் என்பதனால் ரட்சிக்கப்பட்டிருக்கிற நீயும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்பதால் நாம் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். இன்று என்னுடைய கேள்வி, ரட்சிக்கப்பட்டு விட்டாயா? என்றால் கிறிஸ்துவின் இரத்தத்தால் கழுவப்பட்டிருக்கிறாயா? கிறிஸ்துவை உன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பழைய பாவ வாழ்க்கை எல்லாவற்றிற்காகவும் மனஸ்தாபப்பட்டு அறிக்கை செய்து கிறிஸ்து அருளி செய்கிற மன்னிப்பை பெற்றுக்கொண்டு புதிய வாழ்க்கையை ஆரம்பித்திருக்கிறாயா என்றால் கவனி, நீ ரட்சிக்கப்பட்டிருக்கிறாய். ரட்சிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது தேவனுடைய ஆசை, தேவனுடைய நோக்கம். கவனிங்க, ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ளிருந்தால், ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாயிருக்கிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருப்பான் என்றால் அவன் புது சிருஷ்டியாயிருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீ இயேசு கிறிஸ்துவுக்குள் இருப்பா என்றால் நீ ஒரு புது சிருஷ்டி. பழைய வாழ்க்கையில், பாவ வாழ்க்கையில் நீ இருப்பதென்பது கூடவே கூடாது. பழையவைகள் ஒழிந்து போயின, இதோ எல்லாம் புதிதாயின. இயேசு கிறிஸ்துவிடத்திலே வந்து நீ உன் பழைய பாவ வாழ்க்கையை அறிக்கையிட்டு அதை விட்டுவிட்டு மன்னிப்பை பெறுவாய் என்றால் தேவன் உனக்கு ஒரு புதிய வாழ்க்கை தருகிறார். எதற்காக அந்த புதிய வாழ்க்கை? உன்னுடைய எல்லாம் புதிதாக வேண்டும் என்றுதான். லேவியர் ஆகமம் அதைத்தான் தெரிவிக்கிறது. நாம் புதிதாய் வாழ வேண்டும். ரட்சிக்கப்பட்ட அந்த இஸ்ரவேல் ஜனங்கள், அதாவது எகிப்திலிருந்து விடுவிக்கப்பட்டவர்களான இஸ்ரவேல் ஜனங்கள், பரிசுத்தமாக வாழ வேண்டும். அப்படி பரிசுத்தமாக வாழ்வதற்கு தேவன் அவர்களுக்கான நிபந்தனைகளை ஏற்படுத்தி வைத்தார். சாப்பிடுகிற விஷயத்திலே சில நியமங்களை வைத்தார். விவாக விஷயத்திலே சில நியமங்களை ஏற்படுத்தி வைத்தார். சரீர சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே சில நியமங்களை உண்டாக்கி வைத்தார். பேசுகிற முறைகளிலே சில நியமங்களை உண்டாக்கினார். பயிர் செய்கிற விதத்திலும் கூட சில நியமங்களை உண்டாக்கி வைத்தார். லேவியர்கள் செய்ய வேண்டிய ஊழியம், பணிவிடை, அணிய வேண்டிய வஸ்திரங்கள், இவைகளின் விஷயங்களிலும் தேவன் சில நியமங்களை ஏற்படுத்தி வைத்தார். அந்த நியமங்களின்படி நாம் வாழ்வோம் என்றால் தேவன் ஆசைப்படுகிற வகையில பரிசுத்தமாய் வாழ முடியும். கட்டளையை தேவன் கொடுத்திருக்கிறார். எப்படி வாழ வேண்டும் என்பதை கட்டளையாய் கொடுத்தார். கட்டளையை மீறுவதென்பது பாவம். தேவனுடைய கட்டளைகளை நாம் மீறுவது கூட பாவம். அவருடைய கட்டளைகளை நாம் கை கொள்ளுவோம் என்றால் நாம் அவருடைய சித்தத்தின்படி செய்கிற பிள்ளைகள். யாரெல்லாம் தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறார்களோ, வேதம் தெளிவாய் சொல்கிறது, அவருடைய சித்தத்தின்படி செய்கிறவர்கள் நித்திய காலமும் நிலைத்திருப்பார்கள். நீ நித்திய நித்தியமாய் வாழ வேண்டும் என்று நினைப்பாய் என்றால், நித்தியத்துவத்திலே நித்திய ஜீவனுக்குள் நீ போக வேண்டும் என்று நினைப்பாய் என்றால் நீ தேவ சித்தத்தின்படி செய்ய வேண்டும். இப்போ கேள்வி, அநேகருக்குள் இருக்கிற கேள்வி என்னவென்றால், பிரதர், தேவனுடைய சித்தம் என்றால் என்ன? பரிசுத்த வேதாகமம் தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய சித்தத்தின்படி செய்ய வேண்டும் என்றால் வேதத்தை வாசிக்க வேண்டும். தேவனுடைய நோக்கம்தான் தேவனுடைய சித்தம். தேவனுடைய இருதயம் தான் தேவனுடைய சித்தம். அவருடைய இருதயத்தின் எண்ணங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய நோக்கம் என்ன என்பதை அறிந்து கொள்ள வேண்டுமென்றால், அவருடைய நீதி நியமங்களை தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் பரிசுத்த வேதாகமத்தை நாம் வாசிக்க வேண்டும். எனவேதான் இந்த அற்புதமான நாட்களிலே பரிசுத்த வேதாகமத்தை வாசிக்க வேண்டும் என்ற அழைப்பை நான் கொடுத்தேன். மிகுந்த அக்கறையோடு கவனமாய் பைபிளை வாசித்தால் மிக சீக்கிரத்திலேயே, இன்னும் சொன்னால் 2 மாதங்களுக்குள்ளாகவே பைபிளை முழுமையாக வாசிக்க முடியும். அது மாத்திரமல்ல, நாம் மிக தெளிவாக பார்த்து வருகிறோம். ஆதியாகமம் எதற்கடையாளம், யாத்திராகமம் எதற்கடையாளம், லேவியராகமம் எதற்கடையாளம், அடுத்தபடியாக எண்ணாகமம் எதற்கடையாளம், அதற்கு பிறகு உபாகமம் எதற்கு அடையாளம் என்று இவைகள் எல்லாமே விவரமாக நாம் தியானித்து வருகிறோம் என்பதனால் வேதாகமத்தை நாம் சுலபமாக புரிந்து கொள்ள முடியும் என்று நம்புகிறேன். லெட்ஸ் ப்ரே. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, லேவியராகமத்திலிருந்து விலையுயர்ந்த பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்ளப் போகிறோம். உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவரே, இந்த பாடங்களுக்கு பின்னால் இருக்கிற சத்தியங்கள் என்னென்ன? லேவியராகமத்தை எதற்காக நீர் எழுத வைத்தீர்? லேவியராகமத்தின் மூலமாக நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்கள் என்னென்ன? லேவியராகமம் எங்களுக்கு எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழும்படியாக சொல்லுகிறது என்பதை தியானிக்கவிருக்கிறோம். ஆதியாகமம் பாவம் செய்த மனிதனை குறித்து தெரியப்படுத்தியது. யாத்திராகமம் அந்த பாவம் செய்த மனிதன் எப்படி ரட்சிக்கப்படுவான் என்பதை தெரிவிக்கிறது. லேவியராகமம் ரட்சிக்கப்படுகிற மனிதன் எப்படி பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை கற்றுத்தருகிறது.
யாரெல்லாம் ஆண்டவரே தங்கள் பழைய பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பாவம் செய்யும் சூழலிலிருந்து விலகி உம்முடைய இரத்தத்தினால் ஆண்டவரே கழுவப்பட்டு புதுமைப்படுத்தப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் நீர் பரிசுத்தர் என்பதினால் நாங்களும் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை உம்முடைய வேத வசனங்கள் தெரிவிக்கிறது. எனவே பரிசுத்த ஆவியானவரின் உதவியோடு நீர் ஆசைப்படுகிறபடி வாழ்கிற கிருபையை எங்களுக்கு அருள வேண்டுமென்றும் ஆண்டவரே இந்த நாட்களிலே பைபிளில் இருக்கிற 66 புத்தகங்களையும் முழுமையாய் நாங்கள் அறிந்து கொள்ளும்படியாக, இனி ஒரு நாளும் வேதாகமம் எனக்கு புரியவில்லை என்கிற வார்த்தையை கூட சொல்லாதபடிக்கு உம்முடைய வசனத்தை நேசிப்பதற்கும் உம்முடைய வார்த்தைகளை தியானிப்பதற்கும் உம்முடைய வார்த்தையின் அடிப்படையில் வாழ்கிற கிருபையை எனக்கும் எங்களுக்கும் நீர் அருளி செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே, ஆமேன்.